ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே வின் சினிமா டுடே யதார்த்தமான நடிகரா தமிழ் ரசிகர்களுக்கு அறிமுகமானவர் தான் விமல் விமல் நடிப்பில் வெளிவந்த கலவாணி உள்ளிட்ட திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டி ஹீரோவா வளம் வந்த இவருடைய நடிப்பில் சமீப காலமாகவே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு திரைப்படங்களும் வெளிவார்கள் அப்படின்னே சொல்லலாம் கடைசியாக பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதியோட நடிப்பில் வெளிவந்த டிஎஸ்பி அப்படின்ற திரைப்படத்தில் ஒரு கேமியர் நடிச்சிருப்பாரு மேலும் பார்த்தீங்கன்னா இவர் நடித்த விலங்கு அப்படின்ற ஒரு வெப்தொடரும் நல்ல வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனாலும்

குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவும் உருவாகி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி வந்து நான் ஒரு டாக்டராக இருந்தோம் மதுவு கடுமையான உன்னை திருத்த முடியல அப்படின்னும் நீயும் நான் சொல்றதை கேட்க மாறீங்கிற அப்படின்ற காரணத்தினால வந்து இனிமேல் உன்னோட வாழ்வது தேவையற்றது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவையும் வெளியிட்டு ஒரு பரபரப்பை ஏற்படுத்துனாங்க அப்படின்னே சொல்லலாம் இதனால பார்த்தீங்கன்னா பயந்து போன விமல் மனைவியை சமாதானப்படுத்தும் முயற்சியில் இறங்கியிருக்காராம் அப்போது தான் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவி ஏகப்பட்ட கண்டிஷன்களையும் போட்டிருக்காங்களாம் இதற்கு சம்மதிச்சா மட்டுமே சேர்ந்து வாழலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு செக்கும் வச்சிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதாவது குடிப்பழக்கத்தை நிறுத்துவதற்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேணும் அப்படின்னும் எந்த படத்தில் நடித்தாலும் அதை பற்றிய தகவல் எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சம்பளம் உள்ளிட்ட பண பரிமாற்றங்களையும் தனக்கு தெரிய வேணும் அப்படின்ற மாதிரி கண்டிஷன் போட்டிருக்காங்க இதை கேட்ட விமலும் பார்த்தீங்கன்னா மனைவி சொல்லே மந்திரம் அப்படின்றதுக்காக அதற்கு ஒப்பு கொண்டு இருக்காராம் தற்போது முற்றிலும் மாறி இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது அவர் தன் மனைவி மற்றும் குழந்தைகளோட திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு புது வாழ்க்கையும் ஆரம்பிச்சிருக்காராம் மனைவியால் இனிமேல் அவர் வாழ்க்கையில் ஒரு புது மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாற்றத்தை பார்த்து பலரும் வாழ்த்து தெரிவிச்சிட்டு வராங்க அப்படின்னே சொல்லலாம் இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவர் விலங்குட்டு அப்படின்ற வெப்சீரிஸ் நடிச்சிட்டு வராரு அதாவது பார்ட் ஒன் சீரிஸ் வந்து நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அதற்கான பார்ட் டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சீசனில் இவர் நடிச்சிட்டு வராரு அப்படின்னே சொல்லலாம் இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் வரும் அப்படின்னும் ஏற்கனவே வந்து பாதியிலே நிறுத்தப்பட்ட இவருடைய திரைப்படங்கள் வந்து இப்போ திரையரங்கில் வெளியாகும் அப்படின்ற மாதிரியும் பேசப்பட்டு வருது ஆனால் இதெல்லாம் நடந்தால் தான் அவருடைய சினிமா கெரியர் மறுபடியும் ஒரு நார்மலான நிலைமைக்கு வரும் அப்படின்னே சொல்லலாம் அப்படியே இல்லைன்னா மற்ற நடிகர்கள் போல இவரும் வந்து அடையாளம் தெரியாமல் காணாமல் போய்கிடுவாரு அப்படின்னே சொல்லலாம் இப்போ அவர் திருந்தி வந்த காரணத்தினால பார்த்தீங்கன்னா விமல் அவர்களுக்கு நிறைய ஒரு வரவேற்பு ரசிகர்கள் மதியில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம ஃபிலிம் டூலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க